ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் ஃப்ரீயாகவே மணி அனுப்பலாம், அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம். எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன வெப்சைட்டு, எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆன்லைன் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க, அது என்ன வெப்சைட்டு, எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் என்ன பார்த்தா mybtcads.com சொல்லிட்டு, இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட் வந்தோம்னா இதில் நம்ம ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட் ஓவரால் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஜிஸ்டர் ப்ரோசஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் வெப்சைட் தான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிட்காயின் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரலில் வந்து பார்த்தீங்கன்னா 10%-20% வரைக்கும் நீங்கள் வந்து ரெஃபர் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். சூப்பரான மெத்தட். நெக்ஸ்ட் கே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டால் வந்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர் எவ்வளோ பேர் இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே அவுட் கொடுத்துருக்காங்க பிட்காயினில், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணது முன்னாடி ஓரளவு ஒரு முறை வெப்சைட் நீங்கள் ரிவ்யூ பார்த்துருங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய கம்பெனிலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படி இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம விட்ரோ மெத்தட்லாம் எக்கச்சமாக இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு கேப்ஷா ஒன்று வரும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லி அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணோன்னா சிம்பிளாக ஒரு ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய நேம் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் கொடுத்து சைன் அப் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும், அந்த வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டேரெக்டாக உங்களுக்கு டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் லாகின் பண்ணோன்னா மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. என்னுடைய வெப்சைட் இது ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுடைய எல்லா பேலன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டிபாசிட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் ஃப்ரீயான மெத்தடில் மட்டும் வந்து இதில் ஒர்க் பண்ணுங்கள். யாருமே எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேலன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கீங்க எல்லாமே காட்டும். நெக்ஸ்ட் வந்து ரெஃபர் மூலமாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க எல்லா விஷயம் டீட்டெயில் இது பண்ணிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணுறது சத்தோசி டெய்லி வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன் பை ஒன்னு சொல்கிறேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வந்து பிளான்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு கமிஷன் அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஃப்ரீயான மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். யாரில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 விதமான ஆட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இந்த லெஃப்ட் சைடு 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 செட் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்ஃப் ஆட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் இந்த ஆட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆடுக்கான எவ்வளோ கமிஷன் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 செகண்ட் வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு 1.5 சதவீதம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆட்ஸ் இருக்குது. 10 செகண்ட்ஸு, 15 செகண்ட்ஸு, 20 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது, 30 செகண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்ற மாதிரி டைம் ஒரு நாளைக்கு பார்த்தா நீங்கள் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லா ஆட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் 3 கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோ ஆட்ஸ்னு இருக்கும். இந்த விண்டோ ஆட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சேம் ஆட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி 15 செகண்ட்ஸு, 20 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் வாட்ச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தோசி கிடைக்கும். ஓகேங்களா? இது 2வது மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ஆட் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இந்த ஃப்ளாஷ் ஆடு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சேம் சத்தோசி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிம்பிளான வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வாட்ச் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சமான பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அன்லிமிட்டடாக ஆட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கம்ப்ளீட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ 3 மெத்தட் வந்து ஆட்ஸ் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோசட் சொல்லியிருக்கல, இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளைம் சத்தோசின்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது அந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து பேக் வந்துடலாம். ஓகே, ஆஃப்டர் டைம் கிளிக் டூ பட்டன் ஸ்டெப் ஒன்று சொல்லியிருக்கோம். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டூன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுவுமே சிம்பிளாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் 3 சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடச்சிது. நம்மளோட பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கீழே அந்த கிளைம் வந்து இந்த சத்தோசி கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பதிவு பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு எதனா ஒரு பேஜில் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சத்தோசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆட் எப்படி நம்ம வாட்ச் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த சர்ஃப் ஆட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்க ஒரு ஆட் நான் கிளிக் பண்ணுறேன் வியூன்னு சொல்லிட்டு. அது கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து போயிட்டுருக்கும், ஓகேங்களா? வியூ திஸ் ஆட்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தோன்னா டைமிங் போயிட்டுருக்கோம். அந்த டைமிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேக் வந்துடுங்க. டைமிங் முடிஞ்சது முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தோன்னா வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்காது, ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்ம் சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம், ஓகேங்களா? பேக் வந்தாச்சு. இப்போ பாருங்கள் அதுக்கு 1.5 சத்தோசி கிடச்சி. ஆல்ரெடி நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்தோசி ஆல்ரெடி நம்மளுக்கு கிளைம் பண்ணோம். இது இப்போ 1.5 வந்து சத்தோசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் பார்க்கறது மூலியமாக கிடைக்குது. இது வந்து ஒரு விதமான ஆடு. நெக்ஸ்ட் இந்த விண்டோ ஆடு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதில் சேம் அதே மாதிரி வியூ ஆட் கிளிக் பண்ண வந்து போதும். ஜஸ்ட் இந்த ஆட்ஸ்லாம் இருக்கும், அந்த ஆட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு டைமிங் வரும். அந்த டைமிங் வந்து உடனே வியூ திஸ் ஆட்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே டைமிங் போயிட்டுருக்கோம். அந்த டைமிங் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எரர் இருக்கும், அதனால் வந்து லேட்டாக கூட வரலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த டைமிங் முடிஞ்சோடனே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தோசி ஆட் ஆகிடும் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டன் சொல்லி வந்துச்சு. ஜஸ்ட் வந்து இப்போ பேக் வந்துக்கலாம். இப்போ பேக் வந்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சத்தோசி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் நம்ம டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணால் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் அங்கே சத்தோசி வந்து ஆட் ஆகிருக்கு. இவ்வளோ தான் சிம்பிளான ஆட்ஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ஆட் சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணலாம். ஃப்ளாஷ் ஆட்லாம் அதே மாதிரி சிம்பிளான ஆட்ஸ் தான் வரும். ஸோ மூணு விதமான ஆட்ஸ் அன்லிமிட்டடாக ஆட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா வீ திஸ் ஆட்னு சொல்லி கிளிக் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தா அந்த செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ மூணு விதமான ஆட்ஸ்ன்னு நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிட்டேன், எல்லாமே சேம் ப்ரோசஸ் தான். அந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனவொடனே நீங்கள் பேக் வந்துட்டீங்க, உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலர்ஸில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு டைம் வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா 3 சத்தோசி கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் மூலியமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கீ ரெஃபரல்ஸ்னு இருக்கும் பட்டன், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல்ஸ் எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். உங்களோட ரெஃபரல்ஸ் கோடு எங்கே கிடைக்குன்னா இங்கே என்ன பண்ணுறது எனக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ் இருக்கும், ரெஃபரல்ஸ் டூல்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அந்த ரெஃபரல் டூல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் உங்களுடைய லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லிங்க்ஸை காப்பி பண்ணி ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில். உங்களுடைய லிங்க் கிளிக் பண்ணி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 10%-80% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்ஸ் வாட்ச் பண்ணி வந்து இதில் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் ரெஃபரல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 500-1000 rupees வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன், ரெஃபர் மெத்தட்ஸ் சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் விட்ரோ மெத்தட் எப்படின்னு அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன், ஜஸ்ட் அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஓப்பன் ஆனால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்டேட் மை விட்ரோ அட்ரஸ் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? உங்களுடைய கரண்ட் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுடைய வேலெட் அட்ரஸ் அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனோன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரோ கொடுத்துலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோசல் பே வேலெட்டு இருக்குது இல்லையா, அதில் இருக்க உங்களுக்கு ஒரு பிட்காயின் அட்ரஸ்ஸு, அந்த பிட்காயின் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுங்க. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுற சத்தோஸ் இல்லாமல் உங்களோட ஃபேஸ்பட் பே வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மினிமம் விட்ரோ வந்து எவ்வளோ பண்ண முடியும்னா ஜஸ்ட் இந்த விட்ரோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஷோ ஆகிடும், ஓகேங்களா? வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15,000 சத்தோசி ஏர்ன் பண்ணோன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காயின்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரோ கொடுக்கலாம், ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 15,000 கொடுத்துருக்கோம், நீங்கள் 10,000 சத்தோசி ஏர்ன் பண்ணோடனே நீங்கள் விட்ரோ கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? உங்களுடைய கரண்ட்டாக வேலெட் அட்ரஸ் வந்து கீழே நீங்கள் வந்து ஆல்ரெடி அங்கே செட்டிங்ஸ் அப்டேட் பண்ணிட்டுனா இங்கே வந்து ஷோ ஆகிடும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அட்ரஸை துபாரா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணோன்னா அந்த சத்தோசி என்ட்ரு பண்ணி விட்ரோ கொடுத்துருங்க. இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோசல் பே வேலெட்டுக்கு வந்துடும். அது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மற்றபடி இந்த வீடியோஸில் வேறு எதுனா டவுட் வந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி.